வணக்கம் எல்லோருக்கும் பயன்படும் வகையில் இருக்கிற ஒரு முக்கியமான மேக்ஸ் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் ஒன்று தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பத்து முதல் தொண்ணூற்றி ஒன்பது வரை உள்ள இரண்டு இலக்க எண்களின் வர்க்கம் காண்பதற்கான ஒரு எளிய வழியை தான் பார்க்க போகிறோம் அதாவது ஷார்ட்கட் மெத்தட் ஃபார் ஸ்கொயர் ஆஃப் டூ டிஜிட் நம்பர்ஸ் ஃப்ரம் டென் டு நைன்டி நைன் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டு இருக்கும் நமக்கு அடிப்படையில் ஒன்று ஸ்கொயர்லேருந்து ஒம்பது ஸ்கொயர் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் இந்த அடிப்படையை வச்சு தான் பத்திலருந்து இருபத்தி தொண்ணூத்தொம்போது வரை உள்ள எண்களின் ஸ்கொயரை நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒருவேளை சில பேருக்கு இந்த ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் இருக்கிற நம்பருடைய ஸ்கொயரே தெரியாது அப்படின்னு இருந்தீங்கன்னாக்கா அவங்க இந்த டேபிளை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா இந்த ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோவில் மொத்தம் நம்ம மூணு எக்ஸாம்பிள் பார்ப்போம் முதல் உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சு ஸ்கொயர் இப்போ இருபத்தஞ்சு ஸ்கொயர்டுக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம் ஸ்டெப் ஒன்று இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இருபத்தஞ்சு ஸ்கொயரில் இருக்கிற ஃபஸ்ட்டு டிஜிட் அஞ்சு இருக்குது பார்த்திங்களா அதோடய ஸ்கொயரை முதல்ல நம்ம எடுத்து தனியாக போட்டுக்கணும் இதில் இப்போ அஞ்சோடய ஸ்கொயரு பார்த்திங்கனாக்கா இருபத்தஞ்சு அப்படிங்கிறத இங்கே எழுதியிருக்கிறோம் அடுத்தது ரெண்டாவது டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா டூ அப்படின்ட்டு அதோட ஸ்கொயர் எடுத்து நம்ம இங்கே போட்டுக்கணும் இப்போ ரெண்டோட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் அப்படிங்கிறதை எழுதிக்கிறோம் இதில் ரெண்டு இலக்கை என்ன நம்ம எழுதணும் அப்படிங்கிறதுனால ஜீரோ ஃபோர் அப்படின்னு எழுதிக்கிறோம் இதுதான் ஸ்டெப் ஒன்று அடுத்தது இப்போ ஸ்டெப்பு டூவை பற்றி பார்க்கலாம் ஸ்டெப்பு டூவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சு ஸ்கொயர் அப்படின்னு இருக்குங்கள அந்த ரெண்டு அஞ்சு அந்த ஸ்கொயரில் இருக்கிற டூ இந்த மூணுத்தையுமே நம்ம இதில் பயன்படுத்திப்போம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணணுமோ அந்த நம்பரை கீழே இப்போ நம்ம பார்க்குற மாதிரி பெருக்கிக்கணும் இருபத்தஞ்சி ஸ்கொயரில் ரெண்டையும் அஞ்சையும் பெருக்கிக்கணும் கூடவே ஸ்கொயரில் இங்கே ஒரு ரெண்டு இருக்குது பாத்தீங்களா அந்த ரெண்டையும் இங்கே போட்டு பெருக்கிக்கிற மாதிரி நம்ம இதில் செய்யணும் இதில் பாத்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு பத்து அதோட ரெண்டை பெருக்கிறப்ப பத்து ரெண்டு இருபது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும் ஸோ டொண்ட்டி அப்படிங்கிறத இங்கே நம்ம போட்டாச்சு இது ஸ்டெப்பு டூ அடுத்தது இந்த ஸ்டெப்பு ஒன்லையும் ஸ்டெப்பு டூலையும் நம்ம கிடச்ச ஆன்சரை வச்சு தான் ஸ்டெப்பு த்ரீ செய்ய போகிறோம் ஸ்டெப்பு த்ரீல பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு ஒன்றில் கிடச்ச அந்த ஆன்சரை எடுத்து முதல்ல இங்கே எழுதிட்டோம் அடுத்தது ஸ்டெப்பு டூவில் கிடைச்ச ஆன்சரை எடுத்து அதுக்கு கீழே எழுதணும் இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு ஒன்றில் கிடச்ச ஆன்சருக்கு நேராக எழுதுகிறப்ப மொதல் இலக்கத்துக்கு நேராக நம்ம எதையும் எழுதக்கூடாது எம்டியாக வச்சிருக்கணும் அதனால் அந்த இடத்துல ப்ளூ கலரில் ஷேட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதனால் ஸ்டெப்பு டூவில் கிடச்ச ஆன்சரை ஒரு டிஜிட் விட்டுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற மாதிரி நம்ம எழுதிக்கணும் இதுதான் இதில் உள்ள ஒரு கண்டிஷன் அடுத்தது இதை மாதிரி எழுனதுக்கப்புறம் இதை ரெண்டையும் நம்ம கூட்டணும் இதில் அஞ்சு இங்கே கீழே ஒன்றும் இல்லை அதனால் அஞ்சு அப்படியே நிறையா எடுத்து போட்டுட வேண்டியதுதான் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு இருக்குது கீழே ஜீரோ இருக்குது இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னாக்கா டூ அப்படின்னு வந்துடும் அடுத்தது இந்த இடத்துல இருக்கிற நாளையும் இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னாக்கா ஆறு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அவ்வளோதாங்க ஆன்சரு இப்போ இருபத்தஞ்சி ஸ்கொயரோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அறுநூற்றி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது தான் முதல் தடவை பார்க்குறப்ப உங்களுக்கு எதுவும் கன்ஃப்யூஸ் ஆன மாதிரி இருந்ததுனாக்கா ரெண்டு தடவை மூணு தடவை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் ரொம்ப ஷார்ட் ஐயத்தில் ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் இதில் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம்ல ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் டூ ஏபி அப்படின்னு ஒரு ஃபார்ம்லா இருக்கு பார்த்தீங்களா இந்த தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஸ்டெப் ஒன்றில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெண்டு டிஜிட் நம்பர்னு சொல்கிறாங்களே அதில் ஒரு டிஜிட்டை ஏன்னு இன்னொரு டிஜிட்டை பீனு வச்சுக்குவோம் அதனால் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஒன்றில் ஏ ஸ்கொயர்டையும் பி ஸ்கொயர்டையும் கண்டுபிடிச்சி வச்சுருப்போம் அடுத்தது ஸ்டெப் டூவில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்கிற நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கூடவே மேலே இருக்கிற ஸ்கொயரை நம்ம பெருக்கணும்னு சொல்லியிருப்போம் அதாவது டூ ஏ பி அப்படின்னு இருக்குங்கள தான் அந்த இடத்துல நம்ம அப்படி சொல்லியிருப்போம் நம்ம எடுத்தது அந்த ஃபார்முலா பார்த்துட்டு இதை வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் ஒரு உதாரணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அடுத்தது ஸ்டெப்பு த்ரீல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டெப்பு ஒன்னையும் ஸ்டெப்பு டூவையும் கூட்டியிருப்போம் இதான் நடந்துருக்குது இப்போ இன்னும் அடுத்த ரெண்டு உதாரணங்களையும் பார்த்துட்டோம்னாக்கா இதில் இருக்கிற கன்ஃப்யூஷன் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும் அடுத்தது செவன்ட்டி டூ ஸ்கொயர்டு அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம பார்க்கலாம் ஸ்டெப் ஒன்றில் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டிஜிட் டூன்னு இருக்குது அதோடய ஸ்கொயர்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து ஜீரோ ஃபோர் அப்படிங்கிறத முதல்ல எடுத்து போட்டுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் டிஜிட் வந்து செவன் இருக்குது அதோடய ஸ்கொயர்டு என்ன அப்படிங்கிறத எடுத்து இங்கே எடுத்து போட்டாச்சு ஃபோர் நைன் அப்படிங்கிறத எடுத்து போட்டாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு டூக்கு போகிறோம் ஸ்டெப்பு டூவில் எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணணுமோ அந்த நம்பரை பெருக்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் செவன்டி டூ அப்படிங்கிறதுனால செவன் இன்ட்டு டூ அப்படின்னு போட்டாச்சு அது கூடவே மேலே இருக்கிற அந்த ஸ்கொயருங்கிற அந்த டூங்கிற நம்பரையும் பெருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இது இந்த ஸ்டெப்பு தான் அந்த டூ ஏபி அப்படிங்கிற ஸ்டெப்பு தான் இந்த இடம் ஏ இது பி இது டூ டூ ஏபி அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதிருக்குறோம் வேறு ஒன்றும் கிடையாது செவன் இன்ட்டு டூ இன்ட்டு டூ அப்படிங்கிறப்ப டுவெண்ட்டி எயிட் அப்படிங்கிறத இங்கே போட்டாச்சு இப்போ அடுத்தது ஸ்டெப்பு த்ரீயில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெப்பு ஒன்றில் கிடச்ச ஆன்சர் எடுத்து முதல்ல எழுதிக்கிறோம் சொல்லியிருந்தோமா அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன் ஜீரோ ஃபோருங்கிற எழுதியாச்சு அடுத்தது ஸ்டெப்பு டூவில் கெடைச்ச ஆன்சர் எடுத்து அதுக்கு கீழே எழுதணும் இதில் ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா ஸ்டெப்பு ஒன்றில் எழுதிக்கிற ஆன்சர்லேருந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதனால் இந்த இடத்துல ஒரு டிஜிட் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப்பு டூட ஆன்சரை எழுதிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதை நம்ம ஆட் பண்ணணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஃபோரு கீழே வந்துட்டு எம்டி அடிங்கிறதுனால டேரெக்டாக ஃபோர் அப்படியே எடுத்து எழுதிட்டோம் அடுத்தது ஜீரோ ப்ளஸ் எயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா எயிட் அப்படின்னு போட்டாச்சு அடுத்தது நைன் ப்ளஸ் டூ வந்துட்டு லெவன் வரும் அதனால் ஒரு ஒன்றை இங்கே போட்டாச்சு நம்ம எப்போதும் ஆட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி அடிஷனலாக இருக்கிற ஒன்றை பக்கத்து டிஜிட்டில் மேலே போட்டுவிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி கீழே நம்பர் ஃபைவ் அப்படின்னு போட்டாச்சு ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் அப்படின்னு போட்டாச்சு இப்போ செவன்ட்டி டூ ஸ்கொயரோட ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ஸோ இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டெப் ஒன்னில் என்ன பண்ணணும் ஸ்டெப்பு டூவில் என்ன பண்ணணும் ஸ்டெப் த்ரீ என்ன பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு மொத்தமாக போட்டுருக்கேன் இந்த மெத்தடில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா பத்துலேருந்து தொண்ணூத்தொம்பது வரைக்கும் இருக்கிற நம்பர் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் எடுக்கிறப்ப ஒரு அஞ்சு செகண்டுக்குள்ளார ஒரு பத்து செகண்டுக்குள்ளாரே நீங்கள் ஆன்சர் எடுத்து போட்டுட முடியும் இப்போ அடுத்தது மூணாவது உதாரணத்துக்கான ஸ்டெப்ஸை பார்த்துடலாம் நைன்டி செவனுக்கு ஸ்கொயர் எடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸை அப்போ நம்ம பார்க்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் டிஜிட்டை பார்த்திங்க அப்படின்னாக்கா செவன் அப்படின்னு இருக்குது செவன் ஸ்கொயர் ஃபோர் நைன் அப்படின்னு போட்டாச்சு அடுத்தது செகண்ட் டிஜிட் நைன் இருக்குது நைன் ஸ்கொயர் எயிட்டி ஒன் அப்படின்னு போட்டாச்சு அடுத்தது ஸ்டெப்பு டூவில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் பண்ண வேண்டிய நம்பரை முதல்ல பெருக்கிக்கணும்னு சொல்லியிருந்தோம் அதனால் நைன் இன்ட்டு செவன் அடுத்தது அந்த ஸ்கொயரில் இருக்கிற டூவை பெருக்கணும்னு சொன்னோம் இன்ட்டு டூ அதாவது டூ ஏபி அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்பு இது அடுத்தது இந்த இடத்துல நைன் இன்ட்டு செவன் இன்ட்டு டூ அப்படின்னு போடுறப்ப ஆன்சர் வந்து ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு கிடைக்கிது அதை போட்டாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெப்பு த்ரீ ஸ்டெப் த்ரீ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஒன்னில் கிடச்ச ஆன்சரை முதல்ல எடுத்து ஃபில்அப் பண்ணிக்கணும் எயிட் ஒன் ஃபோர் நைன் போட்டாச்சு அதுக்கு அடுத்தது ஸ்டெப்பு டூவில் கிடச்ச ஆன்சர் எடுத்து அதுக்கு கீழே என்ட்ரு பண்ணணும் இதில் வழக்கம் போல் அந்த கண்டிஷன் வந்துட்டு ஃபஸ்ட்டு டிஜிட் நேராக எதுவும் போடக்கூடாது அடுத்த டிஜிட்டுக்கு நேராக நம்ம நம்பரை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு டிஜிட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப்பு டூவில் கிடச்ச ஆன்சரை இங்கே ஃபில்அப் பண்ணிக்கணும் அடுத்தது இது ரெண்டையும் நம்ம இப்போ ஆட் பண்ணணும் நயன் கீழே எம்டிங்கிறதுனால டேரெக்டாக நயன் அடுத்தது ஃபோர் ப்ளஸ் சிக்ஸு டென்னுன்னு வரும் ஜீரோ ரிமைனிங் ஒன்று வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற டிஜிட்டில் மேலே போட்டாச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறப்ப ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஃபோர் அப்படின்னு வந்துருச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எயிட் ப்ளஸ் ஒன் நைன் அப்படின்னு வந்துருச்சு இவ்வளோதாங்க ஆன்சர் நைன்டி செவன் ஸ்கொயருக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நைன் ஃபோர் ஜீரோ நைன் ஒம்பதாயிரத்தி நானூற்றி ஒன்பது அப்படிங்கிறது தான் இதுக்கான விடை இந்த மெத்தடில் நீங்கள் பத்துலேருந்து தொண்ணூத்தொம்பது வரைக்கும் உள்ள நம்பருக்கு மிக எளிமையான முறையில் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம் இதே போல் மூன்று இலக்க எண்களுக்கும் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதும் மிக எளிது தான் அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் வந்து யார் யாருக்கெலாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களான அதாவது ஆறாம் வகுப்பிலேருந்து பன்னெண்டாம் வகுப்புலேயும் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு பயன்படும் அதே போல் கல்லூரி மாணவர்களுக்கும் கணிதத்தில் பயன்படும் அடுத்தது போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு பயன்படும் போட்டி தேர்வில் பார்த்தீங்கன்னா மிக குறிய காலத்தில் இந்த மாதிரியான கணக்குகளெல்லாம் போட்டு முடிச்சாகணும் அதனால் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா போட்டித் தேர்வுகளில் மிக பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் பேரண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பயனுள்ள தகவலை சந்திக்கலாம் நன்றி